அதே சமையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. வீட் பக்கோடா, அதாவது கோதுமை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதிய சமையல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துடும். இப்போ நாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக மிளகுத்தூள். நான் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால மிளகுத்தூள் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்க வாயில் கடிப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் மிளகுத்தூள் போட்டு கொடுங்க. அடுத்ததாக நான் இப்போ ஓமவல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஓமவல்லி இலை எதுக்குன்னா அது வந்து இந்த பக்கோடாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெகுலர் பண்ணுற மாதிரி கடலை மாவில் பண்ணாமல் இந்த மாதிரி கோதுமை மாவு அரிசி மாவு கலந்து நம்ம பண்ணி கொடுத்ததுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் பொரிச்சு எடுக்கிற தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடான வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த கலந்து வச்சுருக்க மிக்ஸை ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அரிசி மாவுலாம் சேர்ந்துருக்கிறதுனால உள்ளே வந்து வேகாமல் இருந்துடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நாம் இதை எடுத்துடலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு, இதை நாம் இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தியான குழந்தைங்களுக்கான சூப்பரான ஒரு வீட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்களும் இதை நம்ம சாப்பிட்லாம்.